2014 தேர்தல் வெற்றிக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் என்னை சந்தித்த பொழுது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சியை என்னால் ஒருபொழுதும் மறக்க முடியாது என மோடி அவர்கள் புகழாரம் சுற்றியிருக்காரு. தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காரு. அவருடைய மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்ததை தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களும் இரங்கல் தெரிவித்தது மட்டும் இல்லாம சமூக வலைதளத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து மோடி அவர்கள் புகழஞ்சலியை செலுத்தி வந்திருக்காரு. சில நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா நாம் பெரிதும் போற்றப்படும் மதிக்கப்படும் தலைவர் விஜயகாந்த் அவர்களை இழந்துள்ளோம். அவர் அனைவருக்குமே கேப்டனாக இருந்து வந்தவர். மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர். தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் என்னுடைய நெருங்கிய நண்பராகவும் இருந்தவர். அவருடன் பல்வேறு தருணங்களில் நெருக்கமாக உரையாடியும் பணியாற்றியும் இருப்பதாகவும் குறிப்பிட்டு வந்திருக்கார்.